ஹலோ பீப்பிள், வெல்கம் பேக் டு ஷாஃபை. இன்னைக்கான ஷாஃபைல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, எண்ட்லெஸ் நைட்மேரோட பார்ட் 3 எண்ட் கேம் பிளே தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து மட்டும் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி மட்டும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோட தொடர்ச்சியா தான் இந்த பார்ட் 3. இந்த பார்ட் 3 தான் வந்து மட்டும் இந்த கேமுக்கான எண்ட் கேம். ஆல்சோ இந்த பார்ட் 3 வந்து மட்டும் நீங்க பாக்குறதுக்கு முன்னால கண்டிப்பா போய் மட்டும் அந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு சொல்லி மட்டும் உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியும். வீடியோட லிங்க் வந்து மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆனா மறக்காம போய் நம்ம சேனல்லயோ இல்லைன்னா அந்த லிங்கை தொட்டு நீங்க டைரக்டா வீடியோ போய் செக் அவுட் பண்ணிட்டு மட்டும் வாங்க. இந்த வீடியோல வந்து மட்டும் நான் என்ன சொல்ல போறேன் கேட்டீங்கன்னா, நான் வந்து மட்டும் எண்ட்லெஸ் நைட்மேர் வந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா வந்து மட்டும் நான் ட்ரை பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்கேன். பிளே பண்ணவும் கத்துக்கிட்டேன். அதாவது நீங்க சராசரியா வந்து மட்டும் இந்த கேம் விளையாடுறது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பக்கம் எடுத்துக்குது. அந்த 40 நிமிஷமும் வந்து மட்டும் உங்களுக்கு வருத்தா இந்த கேம் வந்து மட்டும் நீங்க விளையாடலாமா விளையாட வேணாமா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேம் விளையாடும் போது எனக்கு தோணுது என்னன்னா, மேக்சிமம் ஆஃப் இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ் வந்து மட்டும் எல்லாமே வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஜெனரில் போற மாதிரி தான் இருக்கு. ஃபார் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேம் கூட நிறைய கேம் நைட்மேர் கூட வந்து மாதிரி நான் நிறைய கேமும் வந்து மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிராணி வந்து மாதிரி நல்லா செட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் கொடுத்து மாதிரி எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து மாதிரி நம்ம பாட்டிமா, அதாவது கிராணி, அவங்க வந்து மட்டும் அந்த கேரக்டரில் வந்து மட்டும் இன்வால்வ் ஆகி மட்டும் அவங்க ஒருத்தவங்க மட்டும் சுற்றுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாம்பிஸும் வந்து மட்டும் நம்ம கூட வந்து மட்டும் இதில் சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அவ்வளோதான் இதில் வந்து மாதிரி டிஃப்ரென்ஸாக எனக்கு நான் பார்த்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து மட்டும் ஒரு 40 நிமிஷம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா, கொஞ்சம் மட்டும் எப்படி நீங்கள் விளையாண்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்னோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். ஓப்பனாக சொல்லணுன்னா என்னோட கேம் பிளே ரிவ்யூ தான். இந்த வீடியோவில் வந்து மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான எல்லாம் அழுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து மட்டும் இந்த வீடியோ வந்து மட்டும் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து மட்டும் இந்த கேம் வந்து மட்டும் என்னை நம்பி தான் வந்து மட்டும் ஒரு இன்ஸ்டாலும் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா ஏற்றவும் செய்வீங்க. அதனால் வந்து மட்டும் நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேம் வந்து மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விளையாண்டுக்கலாம். இந்த கேம் நான் விளையாண்ட வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக நான் இந்த கேம் விளையாடும் போது எனக்கு அது மட்டும் நல்லா இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் நான் ஹாரர் கேம்ஸே நம்ம சேனலில் ட்ரை பண்ணது இல்லையா, சரின்னு சொல்லி மட்டும் நான் இந்த கேமை வந்து மாதிரி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது வந்து மட்டும் இந்த கேம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஜாம்பி வந்து மட்டும் நம்மளை துரத்துற மாதிரியும் நம்ம வந்து மட்டும் ஒரு சர்வே பண்ணுற மாதிரியும் நல்லா இந்த கேம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி கான்செப்ட். பட் வந்து மட்டும் இதில் ஒரு மேஜராக வந்து மட்டும் என்னென்னா, அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிராணி மட்டும் வந்து மட்டும் பின்னால் சுற்றிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாம்பி நம்ம பின்னால் வந்து மட்டும் சுற்றிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளை வந்து மட்டும் கிராணி வந்து மட்டும் மெயின் கேரக்டர் கொள்ள முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஜாம்பிஸை வந்து மட்டும் நம்ம கொண்டு மட்டும் நம்ம வந்து மட்டும் நம்ம மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து மட்டும் ஒரு 40 நிமிஷத்துக்கு வந்து மட்டும் நீங்கள் கேட்டால் ஒரு வர்த்தில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த கேம் வந்து மட்டும் நான் விளையாண்டேன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் விளையாடும்போது இட்ஸ் ஓகே இட்ஸ் குட் எனக்கு அப்படியே தெரிஞ்சு. செகண்ட் தாட்டி வந்து மட்டும் நான் வந்து மட்டும் அந்த நார்மலாக வந்து மட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம், எல்லாமே வந்து மட்டும் ஒரு கேம் வந்து மட்டும் ஒரு எண்டிங் கம்ப்ளீட் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணும்போது ஓகே அப்படின்னு வந்து மட்டும் எனக்கு தோணுச்சு. தேர்ட் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா வந்து மட்டும் ஒரு 40 நிமிஷம் வந்து மாதிரி நான் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி இந்த மிஷின்ஸை முடிக்கிறமானு எனக்கு சொல்லி ஆயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து மட்டும் இந்த கேம் வந்து மட்டும் எப்படின்னா, எனக்கு வந்து மட்டும் பர்சனலாக வந்து மட்டும் எனக்கு இந்த கேம் ஒரு 40 நிமிஷம் ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் உட்காந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி மட்டும் தான் என்னை யோசிக்க வச்சுட்டு, அதனால தான் வந்து மட்டும் நான் இந்த வீடியோவை வந்து மட்டும் எண்ட் கேமாக நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் இதோட எண்டிங் கண்டுபிடிச்சா இதுவும் பார்த்திங்கன்னா வந்து மட்டும் நம்ம கடைசியில் வந்து மாதிரி கிராணிக்கிட்டேருந்து தப்பிச்சு விடுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து மட்டும் தப்பிச்சு போகிற மாதிரி தான் இந்த சீன்ஸும் இருந்துச்சு. அதனால தான் வந்து சொல்கிறேன் எல்லாமே வந்து மட்டும் ஒரே கேம் மாதிரி தான் இருக்கும். ஆறு கேம்ஸ் இன்னும் வந்து மட்டும் நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து மாதிரி சொல்லுங்கள், நம்ம வந்து மாதிரி புதுசாக கேம்ஸ் ட்ரை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்னை நம்பி நீங்கள் வந்து மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. என் சப்ஸ்கிரைபருக்கு வந்து மட்டும் நான் வந்து மட்டும் கண்டிப்பாக வந்து மட்டும் உண்மையாக இருக்கணும்ல. அதுவும் இல்லாமல் என்னை நம்பி ஒரு ஸ்குவாடு இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து மட்டும் அந்த ஸ்குவாடுக்கு நான் உண்மையாக தான் இருக்கணும், நான் உண்மையாக தான் இருப்பேன். அதனால் வந்து மட்டும் இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருக்கும் வந்து மட்டும் ஒரு ராத்திரி வந்து மட்டும் அசதியில் முடிச்சு மட்டும் வந்து மட்டும் வருவீங்க. சில பேத்துக்கு அந்த கேம் விளையாடும் போது தான் வந்து மட்டும் அந்த எப்படி சொல்கிற மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும், சம்திங் பிளட் ப்ரெஷர்லாம் கம்மியாகும்னு சொல்லி மட்டும் டாக்டர்ஸே வந்து மட்டும் சஜஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து மட்டும் கேம்ஸ் விளையாண்டா வந்து மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடுற கேம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேவில் வந்து மட்டும் கேம்ஸ்லாம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி மட்டும் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மாதிரி கேம்ஸ் வந்து மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சா கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை பெட்டராக இருக்கும். இது வந்து மட்டும் ஒரு ஷாஃபையோட அட்வைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னை நம்பி தான் நீங்கள் வந்து மட்டும் இந்த கேமையே இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ வந்து மட்டும் அந்த கேம் வந்து மட்டும் உங்களுக்கு ஒரு ஒர்க்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த கேம் வந்து மட்டும் நான் அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம் வந்து மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேபி இன்ஸ்டால் பண்ணி மட்டும் ஒரு 40 நிமிஷம் செலவு பண்ணி விளையாண்டு பாருங்கள். அந்த 40 நிமிஷத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் வந்து மட்டும் உங்களுக்கு ஒரு அடிமையாகி உட்கார மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம்னா ஓகே, 40 நிமிஷமாக ஒரே இடத்துல உட்காந்து மாட்டோம் அந்த மிஷின்ஸை முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துருந்தீங்க. அது எப்படிங்க? ஆனால் வந்து மட்டும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. ரொம்பலாம் வந்து மட்டும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் வந்து மாதிரி நான் சொல்ல கிடையாது. சில மிஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியன் அதுக்கப்புறம் என்னோட கருத்துக்கள் தான் நான் வந்து மட்டும் பகிர்ந்துருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் வந்து மட்டும் ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலைன்னா வந்து மாதிரி கீழே வந்து மட்டும் உரிமையாக டே நீ போட்ட வீடியோவில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குடா அப்படின்னு எந்த தப்பை வந்து மட்டும் சுற்றிக்காமல் அந்த வீடியோ வந்து மட்டும் அந்த தப்பை வந்து மாதிரி சுற்றிக்காமிங்க. ஏன்னா நானும் வந்து மட்டும் ஒரு புது யூடியூபர் தான். நீங்கள் சொல்கிற தப்பை வச்சு தான் நான் கரெக்ட் பண்ணி அப்படி படிப்படியாக வச்சு நான் ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மாதிரி கீழே வந்து உரிமையாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏ மாமா நீ பண்ணுறது வந்து மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற, ஆனால் சில இடத்துல வந்து மட்டும் விட்டுற. ஏ மச்சா நீ வந்து மட்டும் அந்த இடத்துல விட்டுறடா, அந்த இடத்த வந்து மட்டும் கேப்பை ஃபில் பண்ணால் சொல்லி மட்டும் உரிமையாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து மட்டும் எனக்கு வந்து மட்டும் ஓ நம்மளையும் நம்பி நம்ம கூட வந்து மட்டும் இவ்வளோ சொந்தங்கள் யூடியூப்லேருந்து நமக்கு இவ்வளோ சொந்தங்கள் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி மட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தரும். நான் தானே உங்களுக்கு ஷாஃபாய். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.